வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடனே நம்ம என்ன விட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் இடை பருவ பொதுத்தேர்வு நவம்பர் 2023 வகுப்பு 12 பொதுத்தமிழுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கணும். ஸோ உடனுக்குடன் இரண்டாம் இடை பருவ பொதுத்தேர்வுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 45, நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். பொதுத்தமிழில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 10 1 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோடைய கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே உங்கள் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி ரிப்பீட் ஆகும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. இதில் அடிக்கடி நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறது எண் வகை மேம்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4×2=8. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. ஒருமுக எழினி பெருமுக எழினி குறிப்பு எழுதுக. வறுமையும் சிறுமையும் தருவது எது. பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொறுத்தி எழுதுக. மூச்சு நின்றுவிட்டால் பேச்சு அடங்கும் கவிதைக்கு பொருத்தமான பழமொழி ஒன்றை எழுதுக. அடுத்து 4×4=16. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக. ஏதேனும் இரண்டு மெய்ப்பாடுகள் தோன்றுவதற்கான சூழ்நிலையினை கற்பனையாக படைக்க. திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. அகலாது அணுகாது தீக்கயர் போல இகழ்வியந்தோர் சேர்ந்து ஒழுகுவர் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துணர்வற்றை எழுதுக. அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ் நிதி கூறுகிறார். அடுத்து பார்த்தோன்னா 5 மதிப்பெண். அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் மொழிவென்று நிறுவுக. மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரின் மனவேடத்தை நயத்துடன் எழுதுக. அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ரிப்பீட் ஆகுது. நிர்வாக மேலாண்மை குறித்து வே இரண்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா புறநானூறு பாடல் கேட்டிருக்காங்க. காய்நெல் என தொடங்கும் புறநானூறு பாடல், உடைத்து என முடியும் திருக்குறள். ஸோ இதான் 12ஆம் வகுப்பு செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான நவம்பர் 2023 அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர். வீடியோ அனுப்பி இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. உடனுக்குடன் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் கூட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.